வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும், ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் லைஃப்பில் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல, ஃபெயிலியர் தான் நான் பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு ரொம்ப வெறுப்பாக ஃபீல் பண்ணுறீங்க, அப்படி தானே? நீங்கள் சாதிக்க நினைக்கிற விஷயங்களில் வெற்றி பெறுவதற்கு, அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் சில வழிமுறைகளை சொல்கிறேன். எப்பவுமே உங்கள் திறமைகளையும் மதிப்புகளையும் குறைச்சி மதிப்பிடாதீங்க. அதே மாதிரி உங்கள் ஆற்றலையுமே குறைவாக மதிப்பிட்டு கொள்ளாதீர்கள். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் செல்ஃப். சேம் டைம் நீங்கள் ஒரு சின்ன சாதனையை செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதோட சாட்டிஸ்ஃபைட் ஆகி ஸ்டாப் பண்ணிட வேண்டாம். கண்டினியூவாக நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து பெரிய சாதனைகளை செய்யறதுக்கு போயிருங்க. அப்படி நீங்கள் ஒரு பெரிய சாதனைகளை செய்யும்போது தான் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாகவும் நீங்கள் ஹாப்பினஸோடையும் இருக்க முடியும். அப்படி நீங்கள் பெரிய சாதனைகளை செய்யும்போது பலரும் உங்ககிட்ட வந்து டீமோட்டிவேட் தான் பண்ணுவாங்க, பயப்படுத்தவும் செய்வாங்க, இது வேண்டாண்டா உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸும் பண்ணுவாங்க. அதையும் மீறி நீங்கள் முன்னேறி செல்லும்போது எதிர்ப்பும் தெரியப்படுத்துவாங்க. இதெல்லாம் நீங்கள் பயப்படக்கூடாது, தொடர்ந்து முன்னேறுங்கள். நான் சொல்கிறேன், டோன்ட் பி அஃப்ரைட். நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டோ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோ கட்ட ஆரம்பிக்கும்போது, ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய தடைகள் வரலாம். சிலர் வந்து உங்களை பயப்படுத்தியும் பார்ப்பார்கள். நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை பார்த்து குறைக்கிற நாய்களை பார்த்து கல்லால் அடிக்கிறதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் மேலே விழுற கல் அதை வைத்து நீங்கள் பில்டிங் கட்டுறதுக்கு கட்டி சாதிச்சு காமிங்க, கரெக்டு தானே? தடைகளை உடைத்து எதிரிகளை தாண்டி வீரநடை போட்டு ஹீரோ மாதிரி வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறது தான். நீங்கள் நினைக்கணும், உங்களை விட வீக்காக இருக்கிறவங்களால செய்ய முடிகிற செயலை நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம், நம்மளால் ஏன் செய்ய முடியாது அப்படின்ட்டு நினைக்கும்போது இந்த கொஸ்டின் உங்களுக்குள்ளே எழுகிற செயல் வந்து நல்ல ஒரு மனநிலைக்கு அடையாளம். உங்களோட பவரை நம்மளே சந்தேகப்படக்கூடாது. நீங்களே உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கல அப்படின்னா வேற யார் தான் உங்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க, சரிதானே? பெரிய பெரிய சாதனைகள் அச்சீவ்மெண்ட்ஸ் செய்ய வீரநடை போட்டு ஹீரோ மாதிரி நடப்பதற்கு நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லை, ரொம்ப தைரியமாகவும் இருக்கணும். நான் சொல்கிறேன்னா இப்போ இருக்கிறதுலேருந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கு, அதாவது ப்ரெசண்ட்டாக இருக்கிற வேலையிலேருந்து நீங்கள் அடுத்த லெவல் நெக்ஸ்ட் லெவல் போகும்போது அந்த வேலையை பாதுகாப்பாக இருக்கலாம், ஈஸியாக இருக்கலாம். அதுலேருந்து நெக்ஸ்ட் லெவல் போகும்போது ஒருவேளை உங்களுக்கு லாஸும் ஏற்படலாம், அட் த சேம் டைம் ஏமாற்றமும் ஏற்படலாம், இல்லையா? இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லேயும் வானமே இடிந்து விழுந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடுத்து புதிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி ரொம்ப தைரியமாகவும் மன உறுதியுடனும் செயல்பட்டு முன்னேற வேணும். எல்லாத்துக்கும் மேலே லைஃப்பில் எதுவுமே நிலையானது இல்லை, எஸ் நாட் ஸ்டேபிள். இருக்கிற மாடர்ன் சொசைட்டியில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், நம்மளோட தாட்ஸுமே சேஞ்ச் ஆகிருக்குது, அப்படி தானே? அதனால் கம்ப்யூட்டர், வெப்சைட்ஸ், எல்லா டெக்னாலஜிஸும் நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களோட தகுதியையும் திறமைகளையும் வைத்து தொடர்ந்து முயற்சி செய்து எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடன் செயல்படணும். இதெல்லாம் தாங்க இந்த மாடர்ன் சொசைட்டியில், அதாவது காம்படிட்டிவ் வேர்ல்டில் நீங்கள் சாதனை செய்கிறதுக்கு வெற்றி அடைவதற்கான சீக்ரெட்ஸ். ஆல் த பெஸ்ட். என்னோட சேனலுக்கு சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.